வணக்கம் நண்பா, வெல்கம் டு சினிமா தமிழா. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கனா கானும் காலங்கள் சீசன் டூவோட எபிசோட் 54 தான் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக எபிசோடுக்குள்ளேயே போயிடலாம். ஓப்பன் பண்ணவுடனே குணா தான் காட்டுறாங்க. குணா டிபிஐலேருந்து வந்து வாழ்த்திட்டுலாம் போனோம்னா குணா ரொம்ப ஹாப்பியாகிடுறான். ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகே, இந்த டைமில் நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணி கலாய்க்கணுமே, அடா இருக்கிறதே இருக்கிறான் நம்ம நாச்சி அடிப்பும் ஃபோனு சொல்லி நாச்சி எப்படி ஃபோன் அடிக்கிறாப்புல. நாச்சி எப்படி செம்ம ஃபார்மில் இருக்காப்புல. என்னடா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு மேட்டரை உருவாக்கி அதை கஷ்டப்பட்டு நியூஸ் ஆக்குனா அதை ப்ளஸ் ஆக்கி அதை ப்ரொமோஷன் ஆக்கிட்டானே, அவங்க ஸ்கூலுக்கு இப்போ அது ஒரு பேராகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நாச்சி எப்பன் செம்ம கடுப்பில் இருக்காரு. அந்த கரெக்டாக குணா ஃபோன் பண்ணுறாப்புல. குணா ஃபோன் பண்ணி, என்ன நாச்சியப்பன் எப்படி இருக்கீங்க, என்ன கஷ்டப்பட்டு எங்கள் ஸ்கூலுக்காக ப்ரொமோஷன்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியப்பனை பங்கமாக கலாய்க்கிறாப்புல. கலாய்ச்சிட்டு இப்போ தான் டிபிஐலேருந்து வந்தாங்க, மாலை மரியாதை சால்வேனு ஐயோயோ புகழ்ந்து தள்ளிட்டாங்க. நீங்கள் மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே கிது 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 கிதுன்னு வயிறு எரிஞ்சு அங்கேயே பஸ்மம் ஆயிருப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு கலாய்க்கிறான் குணா. உடனே நாச்சியப்பனும் பயங்கர கடுப்பாயிட்டு பயங்கர கோபமாக குணாக்கிட்ட பேசுகிறாப்புல. நான் கண்டிப்பாக உன் ஸ்கூலில் ஏதாவது பண்ணுவோம்டா, உன்னால் முடிஞ்சதை பண்ண, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமாக ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு குணா ஒரு வழியாக சரி ஓகே வாங்கிட்ட பேசி பேசி எனக்கே ரொம்ப போர் அடிக்குது, அடிக்கடி நீ என்கிட்ட மொக்கையாக பிளான் பண்ணிட்டு வந்து என்கிட்ட அடி வாங்கிட்டு போறியா, அதனால் உங்ககிட்ட மோதறதே எனக்கு வர வர சில்லறத்தனமாக இருக்குது. நீ வர வர ஏன் டீமில் சேர்ந்துட்டு போலம்மா நாச்சி, எனக்காகவே வேலை செஞ்சிட்ருக்க, உனக்காக வேலை செய்யாமல் எனக்காகவே வேலை செஞ்சிட்ருக்க. பாரு நீ பண்ணுற ஒவ்வொரு இதுவும் என் ஸ்கூலுக்கு ப்ரொமோஷன், நானே ப்ரொமோஷன் தேடி இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் என் ஸ்கூலுக்கு கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது. பாரு இப்போ காஞ்சிபுரம் ஃபுல்லாக என் ஸ்கூலோட ப்ரொமோஷன், டிபிஐலேருந்து வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க, உன்னை நினச்சாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா சேப்பன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். அங்கே கட் பண்ணிட்டு பசங்களை தான் காட்டுறாங்க. பசங்க எல்லோரும் அப்போ தான் சரி ஓகே கிளாஸ் ரூமில் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் உள்ளே எல்லோரும் வராங்க. உள்ளே வர பசங்க எல்லோரையும் பார்த்துட்டு அபி டே இவங்களுக்குலாம் இது தேவையாடா, ஏன்டா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்க, உங்களுக்குலாம் இந்த விஷயங்கள்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அபி பயங்கரமாக திட்டுறா. அதுக்கு கௌதமும் இல்லை இல்லை அபி நாங்கள் எதுவுமே பண்ணலை, இதெல்லாம் இந்த கோபி பெயரால் வந்தது தான், அவன் தான் இந்த 12th ஆகிட்டோம், 12th ஆகிட்டால் எல்லாமே பண்ணுறதுக்கான நமக்கான அடுகதை வந்துருச்சு, நமக்கு கெப்பாசிட்டி வந்துருச்சு, நம்ம போய் இதெல்லாம் பண்ணணும்டா, பண்ணாதானா நம்மளால் 12th பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் தூண்டி விட்டுட்டான். இல்லைனா நாங்கள் ஏன் அங்கெல்லாம் போகிறோம், அங்கெல்லாம் கண்டிப்பாக போகவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். சரி ஓகே இப்போ எல்லாம் ஓகே தானே, பிரச்சனைலாம் சால்வ் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்வேதா பாரு எல்லோரும் ஒன்று ஒன்றா கேட்டுட்ருக்காங்க. பாரு மட்டும் எந்திரிச்சு வந்து விக்கிக்கிட்ட, விக்கி என்ன விக்கி கை ரொம்ப வலிக்குதா, ரொம்ப அடிச்சிட்டாங்களா உன்னை அப்படின்னு சொல்லி குஞ்சி குழாவிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு கிச்சா செம்ம கடுப்பான, டே என்னடா நடக்குது இங்கே, நிறுத்துங்கடா நிறுத்துங்க, வெள்ளை வெள்ளையேறு ஆப்பிள் மாதிரி போனேன், என்ன செவப்பு மனிதன் மாதிரி செவச்சவன் அனுப்பியிருக்காங்க, இதை யாரும் ஒருத்தரை ஒன்றும் கேட்க மாட்டாங்கிறீங்க, இவனுக்கு பாரு ஒன்றுமே இல்லை, இவனை போய் கேட்டுட்ருக்கே நீ அப்படின்னு. ஐயோ பாரு என்ன பாரு என்ன நீ கூட கேட்க மாட்டேங்கிற பாரு அப்படின்னு சொல்லி கிச்சா ஃபீல் பண்ணேன். உடனே பாரு வந்துக்கிட்டு பாரு கிச்சா இதெல்லாம் நீ காலையில் ஜிம்முக்கு போனல கிச்சா, அங்கே வீங்கினதுன்னு நினச்சேன் கிச்சா, ஓ இங்கே அடிப்பட்டதில் வீங்கினதா கிச்சா, சாரி கிச்சா நான் கவனிக்கலை. பசங்கள்லாம் சரி சரின்னு பேசிட்டு போயிட்டு எல்லாரும் போயிட்டு அவங்க இடத்துல உட்காடுறாங்க. உட்காந்துனே கலை சும்மா இல்லாமல் கலை எந்திரிச்சு போயிட்டு கௌதம் கிட்டே, கௌதம் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னோன்னு நான் உனக்கு டிசிலாம் கொடுக்குறான்னு சொன்னோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், கடைசியில் நல்ல வேலையாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எங்கள் கிளாஸ் ரூம் வந்துட்டீங்க, எனக்கு இப்போ தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு கௌதம் வந்துட்டு உடனே டேய் சும்மா நடிக்காத புரியுதா, எங்களுக்கு டிசி கொடுக்குறேன்னானோடனே நீயும் பசங்க எல்லோரும் தான் பயங்கர ஹாப்பியாக இருந்திருப்பீங்க, இப்போ உள்ளே வந்தோன்னா அப்படியே பிளேட்டை மாத்திரியா, போ போ போய் இப்போ உட்காந்து அவன் வேலையை பாரு, எதுக்கு இங்கே வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை விரட்டி விட்றான். அவனும் பல்ப் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அங்கே கட் பண்ணிட்டு அன்னைக்கு மதியமே லன்ச் டைமில் காட்டுறாங்க. லன்ச் டைமில் கரெக்டாக சங்கீதா மட்டும் உள்ளே உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கான். அந்த டைமில் ஆதி உள்ளே வரான், ஆதி உள்ளே வரான், உள்ளே வந்து பார்த்தா வேறு யாருமே இல்லை சங்கீதா மட்டும்தான் இருக்கா. ஐயோ நம்ம மேலே இருக்கிற கேஸு போதாதுன்னு இவன் வேறு ஏதாவது கேஸை கேஸை கொடுத்துட்டானா போச்சு, நம்ம எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நம்ம வெளியிலேயே கொஞ்சம் நேரம் நீ வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணிவிட்டு யாராக வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு வெளியிலேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக மணிகண்டா வரான். மணிகண்டா இவன் ஏன் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான், தனியாக நிற்க மாட்டான், இவன் தனியாக நின்று தனியாக நின்று சைக்கோ ஆகிடுவான் போல், சரிவா நம்ம கம்பெனி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஏன் பாஸ் வெளில நிற்கிறீங்க, வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நான் வரல நீ போய்க்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏ ஏன் வரல வா போகலாம் பாஸ் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சங்கீதான்னு ஒரு பொண்ணு உள்ளே உட்காந்துருக்கா. ஐயோ சங்கீதாவுக்கு ரூட் விடுறீங்களா பாஸ் நீங்கள், டேய் அடிச்சுன்னா வச்சுக்கோ வாயெல்லாம் கீஞ்சிரும், டேய் நீ ஏன்டா என்கிட்ட அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ கம்முன்னு போயேண்டா, அந்த பொண்ணு உள்ளே உட்காந்துருக்கல, நான் இப்போ உள்ளே வந்தேன்னா என் மேலே ஏதாவது ஒரு கேஸை கீஸை போட்டு விட்ருவாங்கடா, தேவையில்லாத நான் கேஸில் மாட்ட விரும்பலடா,
நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன், கம்மனு போடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்றான். உடனே மணிகண்டன் நடந்துக்கிட்டு சரி நானும் உள்ளே போகல, நானும் உங்கள் கூட நிற்கிறேன்னு நின்றுட்டுருக்கேன். அந்த டைமில் கரெக்டாக அபியூஸ்ட் எல்லாம் உள்ளே வராங்க. அபியூஸ்ட் எல்லாம் உள்ளே வரவங்கன்னே அபி இப்போ ஆதி வெளியில் நிற்கிறத பார்த்துட்டு இவன் ஏன் வெளியிலே நின்றுட்டுருக்கான் அப்படின்ட்டு உள்ளே வந்து பார்த்தா, உள்ளே வந்து ரெண்டு பேரும் பார்க்கும்போது, ஓ இந்த சங்கீதா உள்ளே உட்காந்துருக்கல, அதனால தான் உள்ளே வந்தால் இவ ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க போல், ஏதாவது பிரச்சனையாகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே பிரச்சனை வந்தால் எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்ருக்காங்க. கட் பண்ணால் இந்தான கலை டீமை காட்டுறாங்க. கலை போய் பல்ப் வாங்கிட்டு வந்தது, அவங்க டீம் எல்லாம் சேர்ந்து கலையை பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. இப்படி தான் போய் நீ அசிங்கப்பட்டு அசிங்கப்பட்டு வருவியா, அவங்ககிட்ட எதுக்கடா இறங்கி இறங்கி போகிற, அவங்க இதை எதையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீ தானே போய்ட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணேன், குணாசாட்டை பேசினேன், எல்லா ஹெல்ப்பும் பண்ணல பண்ணிவிட்டு அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் வந்ததுக்கு இது அப்படி இப்படின்னு பேசவும் அவங்க அதுக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களே, உன்னை அசிங்கப்படுத்தி தானே அனுப்புகிறாங்க, எங்களை அசிங்கப்படுத்தினா பரவாயில்ல உன்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்துகிறாங்க, நீ இப்படி அசிங்கப்பட்டு அசிங்கப்பட்டு வரது எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது தளபதி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. செல்லாவும் கடுப்பாயிட்டு ஆமாங்க சரி விடுடா, இதுக்கப்புறம் நம்ம இறங்கி போகிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறதில்ல அப்படின்னு சொல்லி கலையை அவங்க எல்லாத்தையும் சமாதானப்படுத்துகிறான். அங்கே கண்பட்டு நந்தினியோட அம்மாவை தான் காட்டுறாங்க. நந்தினி நந்தினியோட அம்மாவை ரெண்டு பேரும் கிளம்பி கோவிலுக்கு வராங்க. கோவிலுக்கு போகும்போது நந்தினி வந்துட்டு இல்லை இல்லை நான் இங்கே வெளியிலே உட்காந்துக்கிறேன் நீ போய் கும்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்றான். அனுப்பிவிட்டு அவங்க அம்மாவோட ஃபோனை வாங்கிக்கிறா. அவங்க அம்மா வந்துட்டு சாமி கும்பிட உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன டைமில் ஐயோ நம்ம கௌதம்கிட்ட பேசணுமே, அவங்ககிட்ட இப்படி அடிலாம் பட்டு வந்திருக்கானே, அவங்ககிட்ட நம்ம பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரே ஒரு டைம் கௌதம்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட ஃபோன்லேருந்து கௌதமுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணோன்னா கௌதம் அட்டன் பண்ணல. திரும்ப அவங்க அம்மா சாமிக்கு மட்டும் வந்துடுறாங்க. வந்து அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் கரெக்டாக கௌதம் கால் பண்ணுறான். அந்த காலை ஒரு கால் வருது. அந்த காலை பார்த்துட்டு ஐயோ கௌதம் தான் கால் பண்ணுறான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துடுறா. அந்த டைமில் அவங்க வீட்டிலேருந்து அவங்க அம்மாவுக்கு யாரோ கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணால் பேசிட்டு இதில் சவுண்டே கேட்க மாட்டேங்குது என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லி நந்தினிக்கிட்ட கொடுக்குறாங்க. நந்தினி உடனே அந்த ஃபோனை வாங்கி கௌதமுக்கு ப்ளீஸ் டோன்ட் கால் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுறான். கௌதம் இதை பார்த்துட்டு சரி ஓகே நான் கால் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவன் புரிஞ்சுக்கிறான். அங்கே கட் பண்ணிட்டு குணாவை தான் காட்டுறாங்க. குணாவும் புல்லட்டும் உட்காந்து ஆஃபீஸில் பேசியிருக்காங்க. அந்த டைமில் அவங்க அண்ணி அமிர்தா வராங்க. அமிர்தா வந்து குணா என்ன குணா டூர் அரேஞ்ச்மெண்ட்லாம் அப்படி போயிட்டுருக்கு ஓகே தானே எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்போ சரி ஓகே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றிலாம் நம்ம பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புல்லட்டை போயிட்டு பிடி சாரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. பிடி சாரும் வராப்பில் பிடி சார் வந்தோடனே பிடி சார் நீங்களே இது எல்லாம் எல்லாத்தையும் முன்னாடி நடத்திடுங்க, என்னென்ன ஃபண்டு எது எதுக்கு தேவை எது எதுக்கு எவ்வளோ ஒதுக்கணும் அப்படிங்கிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி அதுக்கான செட்டில்மெண்ட்டும் பேசி முடிச்சுருங்க, கொஞ்சம் பேசுகிறப்ப கொஞ்சம் பார்த்து பேசிடுங்க, ஸ்கூலுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில்ல மேம் அதெல்லாம் நான் கரெக்டாக பேசி கொடுத்துட்றேன் மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் எல்லாமே நான் பேசி எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்றேன், பட் என்னால் தான் வர முடியாது, ஊரில் ஒரு லேண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்காக நான் அங்கே போக வேண்டியது இருக்குது, பட் நான் உங்களுக்கு டூர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு உங்களை பஸ்ஸு ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஊருக்கு போவேன், ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சிட்றேன் மேம் அப்படிங்கிற மாதிரி பிடி சார்னு சொல்கிறாரு. சரி உடனே ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அமிர்தாவும் பிடி சாரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே புல்லட்டும் சரி மச்சான் நானும் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி மச்சான் நீ ஏமாச்சான் ஏற்காடு வர அப்படிங்கிற மாதிரி புல்லட்டை கலாய்ச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட எபிசோடை முடிக்கிறாங்க. ஓகே நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி வணக்கம் பாய்.